பிரைமிட்டு சென்றான் என்று கதை நடக்கு. அங்கே கதை நடக்கு. ஆமாம், அங்கே எப்படி நடக்கும்? சீதையை சிரமிட்டி போகிறான்னு சொன்னோன்னே எல்லாரும் மௌனமாக இருக்காங்க. ஆமாம், அடுத்த கட்டம் என்ன நடக்க போதும்? இந்த சில டிவி சீரியலில் சரி சோகமான கட்டம் வந்த பெண்கள்லாம் அவங்களே சுதந்துருவாங்க. ஆமாம், என்ன நடக்க போதும் தெரியலையே. ஐயோ, அடுத்த என்ன நடக்கும்? ஆ, கண்ணீரும் வரும். இவங்களுக்கு ஒரு பக்கம் கண்ணீர், அவங்கள சிந்துதான் இல்லை, இவங்க சிந்திரும். ஆமாம், நல்ல பிள்ளை அவன், நல்ல பணத்துக்கு நடிக்கான். ஆ, பணத்துக்காக அவன் நடிக்கான். இங்கே விடிய விடிய சீரியலை பார்த்துட்டு ஆ சீரியல் படியே வாழ முடியுமா? முடியாது, முடியாது. புருஷனுக்கு உடம்பு சரியெல்லாம் வந்து பார்க்காளா? எங்கே ஏ பயல போவான், தண்ணியை குடியேன். ஏன் இருமிக்கிட்டே கிடக்க தண்ணியை குடியேன்? மாத்திரையை குடி, மாத்திரையை போட்டு பழு குவாரியாக கொடுக்கணும்ல? கிடையாது, அவரு எந்திக்க முடியாம தான் இருக்காரு. ஆமாம், ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்ல. ஆ, அவர் வர ரெண்டு ஆளாக இருக்காரு. சரி, இருமிக்கிறது தனியாக கொடுக்கணும்ல? கொடுக்க மாட்டான். அந்த சுந்தராட்சி பெண்ணால் தன் மன்னனுடைய சத்தத்தை கேட்டு அப்படி பதறுதா. ஐயோ, வீட்டுக்கார வந்துட்டார் போலுக்க. ஏ, நம்ம புருஷன் இதுவரைக்கும் சத்தம் கேட்குற அளவுக்கு நம்ம இந்த இந்த கதை கட்டது கிடையாத. நேரம் வேற ஆயிட்டு போலுக்க. சுந்தராட்சி பெண்ணாலும் பார்க்கும் நேரம். ஆமாம், மணியை பார்க்கா, மணியை பார்க்கற மணி 6 மணி ஆகிட்டு. ஆகா, காராமசு வந்திருக்குமே. ஐயோ, மூஞ்சி கருக்கல் ஆயிட்ட. வீட்டுக்காரும் வந்துட்டாரு. சரி, காராமசு வந்திருக்கும். ஐயோ, மோசம் ஆச்சுன்னு நம்மளுக்கு வெட்டி வைக்க மாட்டாரு ஐயரு. அவசர அவசரமா வாரா, என்னென்ன பேசுவாரோ தெரியாத. தெரியலையே. அப்படின்னு காராமசுவை பார்க்கணும், தன் கணவனை காணும் என்று வந்தால. சரி, சுந்தராட்சி அழைக்க. அம்மா சுந்தராட்சி. அம்மா, காராமசு எங்கம்மா? ஆ, எங்கம்மா என்று கேட்கிறார் சுவாமி. சரி, நீங்கள் போன நேரத்துலேருந்து ஆ நான் பக்கத்து விட்டு ஆச்சியம்மா வீட்டில் ஆ கதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். கதை கட்டுருந்தேன் பத்தியிலா? ஆமாம், கதை கட்டுறதுனால நான் வீட்டுக்கே போகலை. காராம்பசு பார்க்கலை. சரி, காராம்பசுக்கு தண்ணீர் காட்டலை? காட்டவில்லை. கதையே கேட்டுக்கிட்டு இருந்த மத்தியில் மன்னவா? ஆமாம், அப்படியே இருந்துட்டேன். சரி, சண்டாளி. ஆ, காராம்பசு ஐந்தறிவு ஜீவன். சரி, அதுக்கு என்ன தெரியும்? அந்த காராம்பசு காட்டில் இறைச்செடி தின்னு வந்ததுன்னா தண்ணி குடிக்க வருமே? ஆ, வருமே, உனக்கு தெரியாதா? என்று காராம்பசுவை பார்க்க வேண்டும் என்று காராம்பசு தளத்தை கண்டா. கண்டு ஆகா, ஆ பசு தடை கிடக்க. சரி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. அப்ப வந்திருக்கேன்னு சொல்லி காராம்பசு தால் தடை எங்கெங்க போதும் அங்கெல்லாம் வராரு. அங்க போகும்போது என்ன ஆகுது தெரியுமா? என்ன ஆகுது? கொல்ல நல்ல கிணறதில, கொல்ல நல்ல கிணறதில காராம்பசு காலதுதான், காராம்பசு காலதுதான். கால் தடங்கள் முடியுதையா, கால் தடங்கள் முடியுதையா, கால் தடம் முடியும் போது கண்டல்லவோடி இருப்பாராட்டி பார்க்கும்போது தண்ணீர் அடங்கி இருக்குதையா, அடங்கி இருக்கும் போது போது என்ன மாயம் தெரியலையே. சுந்தராஜி ஆச்சி, ராஜி வந்தாலும் அழகு சுப்பு குட்டியா தடவி வாழ்க்க கொண்டு வந்து வந்து அடி பார்க்கும் போது போதியாங்கரையிலாம் பசுவதுதான் ஆண்டு மடிந்துதையா.
எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் மறதியாவும் இருக்கு. ஏக்கா என்ன, ஆடி மாசம்னா அவ்வையாருக்கு விரதம் இருந்தமுன்னா சரி, அந்த அவ்வையாருடைய விரதத்தின் காரணமாக நம்ம புரிய புரிச மனவாளன் கணவன் கண்ணவர் சரி, மன்னவர் மன்னவர் புரியர் உத்தமர், நம்ம உத்தம புருஷனுக்கு ஆமா ஆயுள் காலம் நீடிக்குமா சரி, எதனால அவ்வையார் விரதம் இருக்கனால, அவ்வையார் விரதம் இருந்ததுனால சரி. ஆனா இப்பமும் அவ்வையார் விரதம் இருக்காங்க, அப்பமும் அவ்வையார விரதம் இருந்திருக்காங்க. இப்ப எங்க இருக்காங்க, இப்ப தெரியுது அப்ப தெரியாது. ஆமா, அந்த அவ்வையார் விரதம் இருக்குன்னு சொன்னா என்ன செய்வார் தெரியுமா, என்ன பண்ணுவார்கள், பெண்கள் மட்டும்தான் கூடி பேசுவார்கள், ஆடவர்கள் அரணா கோடி கட்டிய சின்ன பிள்ளை கூட பக்கத்துல வைத்து பேச மாட்டாங்க, சின்ன பிள்ளை முகத்துல கூட முடிக்க மாட்டாங்க, கதவை பூட்டிடுவாங்க. அது மட்டுமல்ல, வேற என்ன, அந்த பெண்கள் மட்டும் கூடி பேசி பேசிக்கொண்டு முச்சரங்கு பிச்சரங்கு நெல்களை எடுத்துக்கொண்டு கணவனுக்கு தெரியாமல் அந்த நெல்லை குத்தி குத்தி கொண்டு அந்த நெல்லை அரிசியாக்கி அரிசியை மாவாக்கி மாவை கொழுக்கட்டையா பிடிப்பாங்க. ஆமா, ஒவ்வொரு மாடலா பிடிப்பாங்க, அம்மி போல, குளக்கு போல, குளவி போல, பனியார் சட்டி போல புடிச்சி, தோசைக்கல் போல அவ்வையாரம்மனுக்கு படைச்சி அந்த படையலுடைய படையல் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா சரி, புருஷன் இல்லாத பெண்களுக்கு ஆமா புருஷன் கிடைப்பான், கிடைப்பார், பிள்ளை இல்லாத பெண்களுக்கு பிள்ளை கிடைக்கும், பிள்ளை கிடைக்கும், அப்படி விரதம் தான் அந்த அவ்வையார் விரதம். ஆமா, அம்மி போல குளக்கட்டை சாப்பிட்டு பாரு. இப்போ சரி, இப்ப வீட்டுக்காரி மாரியம்மா சொல்லுதா, என்ன சொன்னா, எங்க எங்க இன்னாரப்பா, எப்பா முகேஷ் அம்பானி, இல்லையா அவரு பேரு, இவர் ஒருத்த பையன் பேரு முகேஷ், ஆமா இன்னொருத்தன் பேரு, பையன் பேரு ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழப்பா,
அதனால அப்பா ஏ முகேஷ் என்ன இங்க நாருங்க நாருங்க அப்பா ஏ முகேஷ் இங்க பாருங்க நல்லா இருப்பியா சரி நான் சாஞ்சாலம் போல அவையார் வரது இருக்கறோம் இருக்கறோம் நான் ரெண்டு பக்கம் நல்ல எடுத்து வச்சிருக்கேன் சரி நம்ம பக்கத்துல இருக்க பத்தல ஐஷி முள்ளு அதல போய் குத்திட்டு வாங்க அங்க போய் குத்திட்டு வாங்க குத்திட்டு வாங்க குத்திட்டு வரவேண்டா ஆமா குத்திட்டு வரவேண்டா ஆமா நெல்ல குத்தி ரைஸ் மில்ல போய் மாவா இடிச்சு கொண்டு வாங்க ஆமா இப்ப அப்படி சொல்லுவா அப்படி மாவா இடிச்சு கொண்டு வந்தவன அந்த அழகாக மாவு குலக்கட்ட மஞ்ச குலக்கட்ட யார் பிடிப்பா அந்த பெண்கள் எல்லாம் குலக்கட்ட பிடிச்சி அவியார் விரதம் இருந்து அழகா முடிஞ்சு வருவாங்கல்ல சரி சில பெண்கள் பாருங்க மடி நிறைய குலக்கட்ட போட்டுப்ப மாரியம்மா நிறைய இருக்கும் போட்டுப்பல்ல சரி இவர் சும்மலா இருக்கணும் கேட்டி என்ன மடி பெருசா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு இங்க ஊதிட்டியா உடம்பு ஊதிட்டா உடம்பு என்ன கட்டணும் ஊதிட்டான் உடையாண்டி வச்சுட்டு போலுங்க அப்பதான் ஏங்க பாருங்க நான் அப்பையா விரதம் இருந்தேன் அதுல கொலக்கட்டை கிடைச்சது ஆமா பல வகையான கொலக்கட்டை அந்த கொலக்கட்டை தான் வச்சிருக்கேன் கொண்டாடி நின்ற கொடு அப்படி சொல்லி ரெண்டு கொலக்கட்டை வாங்கி தின்னுட்டு இருப்பாரு சரி அப்ப இந்த விரதம் எப்படி இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு பணியாரி செட்டி கொலக்கட்டை சாப்பிடு இது விரதம் இல்லை சரி ஆடவனுக்கு தெரியாம இருக்குன்னு அதான் அப்பையாறு விரதம் ஆமா ஆம்பளை முகத்திலே முழிக்க கூடாது அப்படி விரதம் இருந்தோம்னு சொன்னா அது நம்ம மன்னவருக்கு சரி ஆயுதம் நமக்கு கட்டினாரே திருமாங்கல்யம் திருமாங்கல்யமானது அது என்னைக்கு நிரந்தரமா ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்படி சில பெண்கள் சொல்லுவாங்க என்ன நான் எப்படி இருக்குன்னு இல்லமோ தெரியாது சரி ஐயா சொல்லிமுத்து ஐயனாரே நான் பூவும் பொட்டுமா போய் சேரணும் ஐயா ஆமா ஐயா வீட்டுக்காருக்கு பிறவைதான் போய் சேரணும் அப்படிம்பாங்க வீட்டுக்காருக்கு பிறவா இப்ப உள்ள பெண்கள் சொல்லுவார்கள் அதானே பார்த்தேன் நான் மாங்கல்யமா போன சேரணும் சொல்லிட்டு இருக்கேன்னே சரி இப்போ திடீர்னு ராத்திரி போல அம்மிகளை ஊத்தி தலையில போட்டப்படாது ஆமா காலையில முழிச்சாதான் போச்சு ஏன் சண்டால பையன் இவன் செய்து அப்படிதானே இருக்கு இவன் வார வரத்தை அப்படிதானே இருக்கு என்ன நடக்குது இப்படி நடக்குதா அப்படி இல்லை அப்ப எந்த நட சரி அண்ணன் நட இல்லப்பா வரும்போது நடக்க முடியாம வரோம் தள்ளாடி தள்ளாடி வர அந்த நட ஆமா எந்த நட தள்ளாடி நட அது வேற நட அண்ணவன் நட அந்த சுந்தராட்சி பின்னால் பாக்கற எக்காங்க வாங்க தங்கச்சி வாங்க வாருங்கள் நான் வரதை இருக்க முடியாதுன்னு சொல்லல எந்த பிள்ளைக்கும் தெரியப்படாது ஒரு பிள்ளைக்கும் தெரியக்கூடாது ஆடவருக்கு கண்டிப்பா தெரியப்படாது தெரியக்கூடாது என்று சுந்தராட்சி பொன்கொடியால் அழகாக அபையார் விரதம் இருப்பதற்கு சம்மதித்து சம்மதித்து கொண்டு எக்கா என்ன இங்க பாருங்க இங்க ராத்திரி புருஷெல்லாம் தூங்க வச்சுட்டு சரி 10 மணிக்கு வந்துருங்க ஆமா ராத்திரி 10 மணிக்கெல்லாம் அவரை தூங்க வச்சுட்டு புருஷனை தூங்க வச்சுட்டு வந்துருங்க ஆமா புருஷன் அப்பந்தான் கண்டார்கள் பெண்கள்லாம் அக்கா நாங்கள் ரெடியாக இருப்போம் வீட்டில் நீ அந்த வந்துரு அப்போ யார் விரதத்துக்கு தேவையான பொருள்கள்லாம் சேகரித்து வச்சுக்கா சரிம்மா தங்கச்சி வாங்க 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 சரி சரி அப்பையார் விரதத்துக்கு வேண்டிய பொருள்கள்லாம் சேகரித்து வைத்தால் சுந்தராட்சி ஆமாம் பாதி பேர் தூங்கிட்டு இருக்காங்களா அன்பார்ந்த பக்த கோடி மையன்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் ஆமா இது மிக மிக முக்கியமான வேண்டுகோள் அது எல்லோரும் கொஞ்சம் தூங்குகிற ஆள்களை கொஞ்சம் எழுப்பி விட்டுருக்காங்க கொடை பார்க்க வந்தவங்க அவங்கள விட்டுருங்க வரிகாரங்களை விட்டுறாங்க எழுப்புறீங்க கண்டிப்பாக எழுப்பிடுங்க ஏன்னா வரி கொடுக்காத அன்பர்கள் உடனடியாக வந்து வரி பணத்தை செலுத்தி கணக்கை வரவு செஞ்சிருங்க பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் சில ஆளுக்கு தூங்கிட்டு இருக்காங்க சொல்லிருங்க ஐயா வரி கொடுத்தீங்களா எழுப்பிடுங்க நம்ம அடுத்த ரூம்ப கேளு ஆமா மேல் பக்கத்துக்கு ரூம்ப கேளுப்பா வரியை கொடுங்க அடுத்த கல்மண்டம் போடணும் நம்ம கிளிராஜ் கொடுத்துட்டாரா வரி கொடுத்துட்டாரா வரிக்காரா இல்ல மேலக்காரா கோயிலுக்காரு அவர் கோயிலுக்காரு உள்ளூர் சரி உள்ளூர் பிள்ளை அதனால வழி கொடுக்காத அன்பர்கள் சரி வரி கொடுக்காத பக்தர்கள் ஆமா தயவு செய்து சீக்கிரமா வந்து வரி கொடுங்க நீங்க வரி கொடுத்தாதான் ஆமா பந்தக்காருக்கு கணக்கு முடிக்க முடியும் ரேடியோ செட்டுக்கு முடிக்க முடியும் மகளிர் செட்டுக்கு கணக்கு முடிக்க முடியும் ஆமா மேளத்துக்கு முடிக்க முடியும் தவுசு பிள்ளைக்கு கணக்கு முடிக்க முடியும் சரி இல்லைன்னா அவ்வளவு பேர் அங்கேயே காத்திருப்பாங்க ஆமா எல்லாம் பணம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வருவாங்க இப்பதான் பாதி பேர் கேட்டுக்காங்க பாதி பேர் கேட்கல தூங்கிட்டுருக்காங்க அசதியில் தூங்குதாங்க சரி ஐயா எல்லாரும் கேட்டுக்கணும் நினைக்க சரி அடுத்த வருத்தம் சொல்லிடுறோம்
ஆமா இன்னும் நேரம் இருக்குல்லண்ணா, விடிய காலை 7 மணி வரைக்கும் இருக்குல்ல. ஏன்னா இப்போ அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க, பாதி பேர் கேட்டிருப்பாங்க, பாதி பேர் கேட்காம இருப்பாங்க. அதனால பக்தர்கள், வரி கொடுக்காத அன்பர்கள், வரி கொடுக்காத வரிகாரர்கள் எல்லோரும் உடனடியாக கோவில் வந்து வரி கொடுங்க. ஆமா, வரியானது செலுத்தி வரி கொடுத்து பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளவும், ரசீதி பெற்றுச் செல்லவும். சரி, சுந்தராஜி பாக்குறேன். எக்கா என்ன, எல்லாரும் வண்டியலா? சரி, வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். ஏ, உன் தங்கச்சிங்க? ஏ, அவளுங்க தங்கச்சி வருவா? அட பாதவத்தி, அவதானே புருஷனுக்காண்டி விரதம் பங்குக்காக விரதம் சொன்னா? ஆமா, இப்போ வந்துடுவா, இப்போ வந்துடுவா. ஆமா. ஏ இசை, என்ன ஏ தாயி? ஆ, சீக்கிரவா. இசை இசை வடிவான இசைவடி நாயகி. ஆமா, பங்குக்காண்டி விரதம் இருக்கக்கூடிய பங்காளி. ஆ, எம்மா கொள்ளக்கட்டை கொண்டு வந்துருக்கியா? எக்கா, நான் அப்படியே சொன்னமில்ல, மாவு தான் உண்டை கொடுத்தோம்ல. ஆமா, கொலக்கட்டை வேணா நான் பிடிக்க. சரி, நானா பிடிச்சி தாரேன், நீ அவிச்சிரு. அப்படின்னு பெண்கள்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று ஒவ்வொரு குத்து மாவா அள்ளி ஒரு பக்கம் பாருங்க, உருண்டியா பிடிக்காங்க. சரி, இன்னொரு பக்கம் கை கொலக்கட்டை. ஆமா, ஒரு பக்கம் அம்மி போல கொலக்கட்டை, இன்னொரு பக்கம் ஓலை கொலக்கட்டை. ஆமா, இன்னொரு பக்கம் பார்த்தா பூரச கொலக்கட்டை, இன்னொன்று கோழிக்கா கொலக்கட்டை. கோழிக்கா மாதிரி உருட்டி உருட்டி பிடிக்காங்க. ஆமா, நாளி போல குளக்கட்டை அழகா பிடித்து அழகா பெண்கள். ஆமா, அரிசியில சீனி போடாத குளக்கட்டை, அம்மி போல. சரி, அம்மி 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 போல் குழவி போல் ஆட்டு உரல் போல். சரி, குளக்கட்டை பிடித்து மாப்பிள்ள. ஆமா, மஞ்சள் மாவால ஒரு புள்ள. மஞ்சளால ஒரு புள்ள, மஞ்சளால ஒரு புள்ள, அந்த அழகாக பூவழுத்து வைத்து வைத்து கொண்டு அப்பையார் விரதம் பெண்கள் அழகா இருக்கு நேரம் இருக்கின்ற நேரம். இந்த பெண்கள்லாம் அபயா விரதத்தை பார்த்தீங்கன்னா ஐயா, எப்பா கடுமையான விரதம். அந்த மாதிரி விரதத்தை பார்த்துருக்கே முடியாது. பச்சை தண்ணி உள்ள இறக்க மாட்டுக்காங்க. இப்பவுமே இருக்காங்களே விரதம். ஆமா, அப்ப தண்ணியே குடிக்க மாட்டாங்க, உமி நீரை இறக்காம இருக்காங்க தவம். சரி, அப்படி அழகாய் இருக்கின்ற விரதத்தின் காரணமாக காரணம் காரணமாகவே அப்பையார் விரதம் முடிந்து அருமை பெண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு முடியும் போது மணி என்னாச்சு? 2:30 ஆயிட்டு. ஆமா, விடிய போது. எக்கா என்ன? ஏ சுந்தராஜி, சரி ஒன்னே ஒண்ணு கேக்கியா? என்ன? என் வீட்டுக்காரர் திடீர்னு 3 மணிக்கு எந்திரிச்சு தண்ணி கண்ணி கேப்பாரு. ஆமா, அவர் வேற எந்திரிச்சு வந்துடக்கூடாது. அது என் முருகன் இருக்கா? முருகன் இசை முருகன். ஆமா, இருக்கான் பங்கு. ஏன் முருகன் தண்ணி ராத்திரி போல தண்ணி கேப்பான்? எப்ப தண்ணி கேப்பாருன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அதெல்லாம் தண்ணி கொடுக்க மத்தியா? ஆமா. எக்கா என்ன? ஏன் சுந்தராஜி, சரி நீ நீ மாப்பிள்ளையும் மஞ்சள் பிள்ளையும் கொண்டு போய் சூரியன் உதிக்க முன்னால. ஆமா, கங்கையில போய் கரைச்சிட்டு வந்துரு. தண்ணியில கரைச்சி விடக்கா என்று சொல்ல. ஆமா, நான் போயிட்டு வரேங்கா. எல்லா பெண்களும் பார்த்தாங்க, அவங்க அவங்க ஒண்ணு ஒன்னா சொல்லி கொண்டு போயிட்டாங்க. ஆமா, சுந்தராஜி தனிமையில இருக்கா, ஒத்தையில இருக்கா. மணி வேற 2:30 ஆகுது. 2 மணிக்கு போய் எப்படி கரைக்க? கரைக்க முடியுமா? முடியாது. ஒரு 5 மணி ஆகட்டுமே. ஆமா, அதட்டி கொஞ்சம் தூங்குமே. ஆமா, இல்ல 5 மணி ஆயிட்டுனா லேச குறுக்கு லேச, அதாவது குறுக்கு எல்லாம் வலிக்கு பத்தியில லேச படுக்குன்னு சொல்லி சும்மா முந்தாண்டி சில எடுத்து அப்படி கீழே விரிச்சு படுத்தல. சரி, அசதி ஆயிட்டு மக்க மாவ படுத்து தூங்கிட்டா. 2:30 அசதி ஆயிட்டு. அசதி பத்தியில? ஆமா, குறுக்கு அரிச்சல் தாங்க. ஒரு நாளும் முழிச்சு பழக்கம் இல்ல. ஆமா, ஒரு நாளும் பழக்கம் கிடையாது. படுத்ததான் தோஷம், தூங்கிட்டான், தூங்கிட்டான், அசந்து தூங்கிட்டான். இந்த அருமை பெண்ணால் சொப்பு குட்டி பெண்ணால் தொங்கும் நேரம், தொங்கு தொங்கும் நேரம் விடிந்து. ஆமா, வெகு நேரமாகி. ஆமா, நடமாட்டமாகி விட்டது. அங்க சூரிய உதயம் சப்தமாட்டி மொழிகளும் முழித்த ஆடவர்கள் ராஜாஜி சுந்தராஜியின் மொழிகளையலையே
பதறி பதறி முழிப்பாள அருட்டு பார்ப்பார. அப்போ சூரியனும் உதித்தல்லவோ உதயமா நின்றிருக்க ஐயையோ பாவி தெய்வோ மஞ்ச பிள்ளை தண்ணீரில் கொண்டு கரைக்கணுமே. ஆனால் சூரியரும் உதித்து வந்த அந்த சூரியன் கண்ணை மறைக்க முடியுமா யாராலும்? ஆமா, சூரியனும் ஒரு ஆனந்தமும் ஆடவர்கள் மறைக்கலாம் மறைக்கலாம். அந்த ஆதித்தன் கண்ணை மறைக்க முடியுமா? முடியாது முடியாது. இதுவும் சோதனையா? என்ன சோதனை? அவ்வையார் விரதம் இருந்ததுக்கே சோதனையா? மவுசாக மவுசு எல்லாம் போயிருமே போய்விடுமே என்று சுந்தராட்சி பெண்ணால் வருத்தம் மட்டும் என்ன நினைக்கிறா தெரியுமா? என்ன நினைக்கிறாள்? யாரு கண்ணை வேணாலும் மறைச்சு கொண்டு விடலாம். ஆமா, சூரியன் கண்ணை மறைக்க முடியுமா? புருஷ கண்ணை மறைச்சிடலாம். சரி, குழந்தை கண்ணை மறைச்சிடலாம். ஆமா, புள்ள கண்ணை மறைச்சிடலாம், மருமம் கண்ணை மறைச்சிடலாம் மறைச்சிடலாம். ஆனா மாதித்தன், அந்த ஆதித்தன் கண்ணை மறைக்க முடியுமா? முடியாது முடியாது. அதனால் சுந்தராட்சி பின்னால் மாப்பிள்ளையும் மஞ்சள் பிள்ளையும் தாடெடுத்து என்ன எண்ணுகிறாள் தெரியுமா? என்ன? இந்த உள்ளத்துல ஓடுவது ஒரு நதி தானே, வற்றாத ஜீவநதி. சிவநதி அல்லவா? அதனால் சரி, இந்த உள்ளத்திலே ஓடுகின்ற வற்றாத ஜீவநதிகளை இந்த மாப்பிள்ளையும் மஞ்சள் பிள்ளையும் கரைக்க வேண்டும் என்று அந்த அருமை பெண்ணால் சுந்தராட்சி அம்பிகை சரி மாப்பிள்ளையும் மஞ்சள் பிள்ளையும் ஒன்னா பிசைகிறார். அந்த சுந்தராட்சி பெண்ணாலும் பெண்கொடியானவளும் மாப்பிள்ளைய மஞ்சள் பிள்ளையா மஞ்சள் பிள்ளையா மாப்பிள்ளையா மஞ்சள் பிள்ளையா மஞ்சள் பிள்ளையா எல்லா பிசைந்து திண்டுடோ பிள்ளையா மஞ்சள் பிள்ளையா பார்க்கும்போது ஆகா என்ன அழகு என்ன அழகு, எவ்வளவு அழகோடு பிறந்திருக்குது.